தர்ஷினி சொன்ன மாதிரி கொஸ்டின் பேப்பர்ல இருந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே தரவா படிச்சாச்சு. இந்த தடவை தமிழ் எக்ஸாம்ல எல்லாரும் சென்டம் தான் நினைக்கிறேனே, செம ஈஸியா படிச்சாச்சுப்பா. குட் ஆஃப்டர்நூன் மிஸ். குட் ஆஃப்டர்நூன் பசங்களா. பசங்களா என்ன எல்லாரும் அப்படி அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறீங்க? லஞ்ச் பீரியடும் முடிஞ்சிருச்சு, உங்களுடைய படிப்புக்கு அளவு இல்லாம போய்கிட்டு இருக்கு. வருஷம் முடிச்சோட படிச்சீங்க, இன்னைக்கு படிச்சுட்டு இருப்பீங்க, போது போது எக்ஸாம் எழுதுற டைம் வந்துருச்சு. போங்க போங்க, எல்லாரும் பேக் புக்கு நோட் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு வெளியில வச்சுட்டு எக்ஸாம் பேடு பேப்பர் சாரி பென் இந்த மாதிரி மட்டும் எடுத்துட்டு வாங்க. பேப்பர்லாம் நானே உங்களுக்கு கொடுத்துருவேன் சரியா? எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறீங்க? கொஸ்டின் பேப்பர் இங்கே வச்சிடலாம். என்ன பசங்களா, டைம் ஆயிடுச்சு, இன்னும் உங்களுக்கு 5 மினிட்ஸ் தான் டைம். அதுக்குள்ள எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்து உட்காருங்க. வாங்க, எவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்கீங்க? பக்கத்து கிளாஸ் பாரு, எல்லாம் ரெடி ஆயிட்டு உட்காந்துட்டாங்களே. நான் இங்க உட்காந்துறேன் மேம். ஏய், குஷின் பேப்பர் அங்க வேற வச்சிருக்காங்க. தர்ஷினி சொன்னதா அந்த கண்ணு கொஞ்சம் எட்டி பாருங்களேன். நான் பார்க்க மாட்டேப்பா, எனக்கு பயமா இருக்குது. நானே போய் பாத்துட்டு வரேன். நீங்க எல்லாம் பயந்தா போலீங்க, அப்படிதான் இருப்பீங்களே. என்ன குஷின் வந்து போய் பாப்போம். ஐய், ஆமா, தர்ஷினி சொன்னதான் அந்த கதை குஷின் பேப்பர் அப்படி கேட்டிருக்காங்க. ஐயா ஜாலி ஜாலி. ஏய் அபி, தர்ஷினி சொன்னால அந்த குஷின் தான் வந்திருக்குது. நானே எல்லாத்தையும் நல்லா படிச்சிட்டேனே, சூப்பர். டி தர்ஷன், தர்ஷினி சொன்னால அதே குஷின் தான் வந்திருக்கு. அப்படி அச்சு அசல் தெரியுமா, அப்படி கேட்டிருக்காங்க. மாத்தி கூட கேட்கவே இல்லை. சம ஜாலி. ஏய் தர்ஷினி, நீ சொன்னதானே வந்திருக்குது. ஜாலி ஜாலி, எல்லாரும் சூப்பரா எக்ஸாம் எழுதிடலாமே. ஐயா ஜனி, என்ன சொல்ற, நிஜமாலுமா தர்ஷினி சொன்னதா வந்திருக்கு? அப்ப லீக்கான கொஸ்டின் பேப்பர் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, அதை எல்லாரும் எழுதணும்னு நினைக்கிறேன். என்ன பண்றது, எல்லாரும் ஒரே மார்க் தான் வாங்குவோம்னு நினைக்கிறேன் இந்த டைம். பசங்களா என்ன எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? என்ன, வெரி குட். பேக் நோட் புக் எல்லாம் வெளியே வச்சிட்டீங்களா? சரி பசங்களா, எக்ஸாமுக்கு உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நான் வந்து நீங்க எழுதக்கூடிய ஆன்சர் ஷீட் எல்லாம் கொடுத்துறேன். அதுல உங்களுடைய நேமு, சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் ரோல் நம்பரு, அதுக்கப்புறம் கிளாஸ் செக்ஷன் எல்லாம் எழுதிடுங்க சரியா? அது எழுதி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துறேன். ஓகே, ஒருத்தவங்களுக்கு எல்லாம் பேப்பர் கொடுக்கலாம். பேப்பர் அப்படியே பாஸ் பண்ணுங்க. எடிஷனல் ஷீட் வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம் சரியா? ஓகேங்க மேம். ஐயா ஜாலி, செம்ம ஜாலியா இருக்கு. கொஸ்டின் பேப்பர் நீங்க செம்ம ஈஸி. ஏற்கனவே நம்ம படிச்சதா லீக்கான கொஸ்டின் பேப்பர் தான் கொடுத்துருக்காங்களே. ஏய் இதை பாஸ் பண்ணிட்டியா பிங்கி? இந்த அப்படியே குடி எல்லாத்தையும். ஓகே குடி, நான் கொடுக்குறேன். ஏய் பிரியா, இந்த உன்னோட பேப்பர் வாங்கிக்கோ. ஏய் காவியா, இந்த உன்னோட பேப்பர் வாங்கிக்கோ. இங்க பாருங்க, எல்லாரும் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஈ தர்ஷினி, தேங்க்ஸ் டு தர்ஷினி, உன்னாலதான் எங்க தமிழ்ல நிறைய மார்க் எடுக்க போறேன். அப்பா செம ஜாலியா இருக்குது எனக்கு. நம்ம படிச்ச கொஸ்டின்ல தான் வரப்போகுது, சூப்பர் ஜாலியா இருக்குது எனக்கு. சரி சரி, கத்தாத, நீ மாட்டி விட்டுறத கொஞ்சம் வாயை வச்சுக்கிட்டு பேசாம இருக்கிறியா? சரி சரி சரி, வாயை வச்சுட்டு பேசாம இருக்கிறேன். மிஸ், எல்லாருக்கும் பேப்பர் வந்துச்சு. மிஸ், கொஸ்டின் பேப்பர் கொடுங்க மிஸ். சரி, எல்லாரும் எல்லாம் உங்க பேர்லாம் எழுதிட்டீங்களா? நேம் எழுதிட்டு சப்ஜெக்ட் ரோல் நம்பர் எல்லாம் எழுதுங்க. எழுதிட்டோங்க மிஸ். கொஸ்டின் பேப்பர் கொடுங்க மிஸ், எக்ஸாம் எழுதணும். இன்னைக்கு பசங்களா ரொம்ப குஸியா இருக்கிறீங்க. சரி சரி, கொஸ்டின் பேப்பர் எல்லாருக்கும் இருக்கு, நான் கொடுக்குறேன். கொஸ்டின் பேப்பர் நானே கொடுக்குறேன், யாரும் பாஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சரியா? ஓகே, மொத்தம் உங்க 10 மெம்பர்ஸ் இருக்கிறீங்க. 10 கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் பேப்பர்லயும் உங்களுடைய ரோல் நம்பர் எழுதிக்கோங்க. கொஸ்டின் பேப்பர் யாரும் மாத்தக்கூடாது. ஆன்சர் டிக் பண்ணி இங்கிட்ட அங்கிட்ட மாத்துறது, பெட் அடிக்கிறது, இந்த வேலை எல்லாம் பண்ணுனீங்க. தோலை உரிச்சு தொங்க விட்டுருவா சொல்லிட்டேன். எல்லாரும் அவங்களுக்கு தனியா செப்பரேட்டா கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறேன்னா உங்களுடைய ரோல் நம்பர், உங்களுடைய நேமே அந்த கொஸ்டின் பேப்பர்ல எழுதிருங்க. யார் கொஸ்டின் பேப்பராது வேற யாருக்கிட்ட மாறி இருக்கிறத பார்த்தேன், அவ்வளவுதான் சொல்லிட்டு நானு. கொஸ்டின் பேப்பர் வாங்கியாச்சுல, எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுங்கல்ல. ஓகே மேம். ஈ தர்ஷினி, இங்க பாரு, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீ சொன்னதா வந்திருக்குது, செகண்ட் கொஸ்டின் கூட நீ சொன்னதா வந்திருக்கு, நீ சொன்னது அப்படியே வந்திருக்குது. டேய் மச்சான், அன்பரே, தர்ஷினி சொன்னது கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படியே வந்திருக்குதுடா. பரவாயில்ல, ஈஸியாக தான் இருக்குது. நம்ம படிச்சிருக்கிறோம், நல்ல வேலையாக போச்சு. 4 பீரியட் உட்காந்து முக்கு முக்குன்னு முக்கி படித்தேன், அப்படியே எழுதி வச்சிட வேண்டியதான். டேய் உனக்கு ஞாபகம் இருக்கல படித்தது, நீ எல்லாத்தையும் எழுதிய சரியா? அந்த டைம் தமிழில் எல்லாருமே அபவ் 90 தான் எடுக்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக ஃபஸ்ட் மார்க் எடுத்துருவாங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் ஓகே தெரியும், எழுதிடலாம். செகண்ட் கொஸ்டின் 4 லைன் தெரியும், அதுக்கப்புறம் கதை அடிக்க வேண்டியதான். தேர்ட் கொஸ்டின் ஓகே. ஏய் கதையில அடிக்காத, மறுபடியும் மாட்டிக்கிறவ தர்ஷனே, தேவையில்லாம படிச்சது மட்டும் எழுதி வை சரியா? நானும் படிச்சதே எழுதி வைக்கிறேன். சரி ஓகே, கொஸ்டின் பேப்பர் இன்னைக்கு எல்லாருக்குமே ஈஸியாக தான் இருக்க போகுது. நம்மளும் ஆல்ரெடி படிச்சதா வந்திருக்கு, நம்மளும் எழுதி ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். மேம் எனக்கு அடிஷனல் ஷீட் கொடுத்துருங்க மேம், எனக்கு எழுந்து எழுந்து கேட்டுட்டு இருக்க முடியாது, எனக்கு நிறைய ஷீட் கொடுத்துருங்க. எஸ் மேம், ஐம் ஆல்சோ ஒன் மெனி அடிஷனல் ஷீட், எனக்கும் நிறைய தேவைப்படும், எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுத்து வச்சுருங்க ஓகே. ஏய் அபி, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு அப்படியே தர்ஷன் சொன்ன மாதிரி இருக்கு. பசங்கெல்லாம் தமிழ் கொஸ்டின் பேப்பர் பார்த்தா வந்து ரொம்ப குசியா இருக்கிறீங்க. என்ன கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியா? எஸ் மேம், ரொம்ப ஈஸியா கேட்டிருக்காங்க. நாங்க படிச்சிருக்கிறதா மேம் வந்திருக்குது. நம்ம தான் லீக்கான கொஸ்டின் பேப்பர் தான் படிச்சு வச்சிருக்கோம், அதே தான் கொடுத்துருக்காங்களே ஜாலி. இங்க பாரு ஜனனி, திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கா, அதை மாட்டி விட்டா அதை சொல்லிட்டேன் நான், கொஞ்சம் பேசாம மாய மொழிட்டு இருக்கிறியா? எக்ஸாம் எழுது. ஏய் தர்ஷினி சொன்னதான் வந்திருக்குது, இன்னும் கொஞ்சம் கூட நல்லா படிச்சிருந்துருக்கலாம் போலயே. சரி ஓகே, இதுல இருக்கிற ஒரு 5 கொஸ்டின் ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன், எப்படியும் அதை வச்சு பக்கம் பக்கமா விட்டுற வேண்டியதான். சரி பசங்களா, என்ன தோணத்தோட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? 7th எல்லாம் எழுதுங்க, இல்லைன்னா போயிட்டு புதுசா வந்திருக்காங்களா அவங்கள வர சொல்லட்டுமா? வேணாம் வேணாம் வேணாம், நீங்களே இருங்க மேம். அந்த பயம் இருக்கணும், எல்லாம் எக்ஸாம் எழுதுங்க. ஸ்டாப் தி எக்ஸாம், எக்ஸாம் ஸ்டாப் பண்ணுங்க. யாரும் எக்ஸாம் எழுதாதீங்க பசங்களா, யாரும் எக்ஸாம் எழுதாதீங்க, எல்லாரும் எக்ஸாம் ஸ்டாப் பண்ணுங்க. கொஸ்டின் பேப்பர் எல்லாம் அப்படியே வைங்க, ஆன்சர் சீட் அப்படியே வைங்க, எல்லாரும் கையெடுங்க ஆன்சர் சீட்ல இருந்து. என்னாச்சு, நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு?
ஐயோ என்னாச்சு, ஏன் எக்ஸாம் மிஸ் எழுதுவானு சொல்றாங்க? ஐயோ எதுவும் தெரிஞ்சு போச்சா என்னன்னு தெரியலையே. மேம் எதுக்கு மேம் எழுதுவானு சொல்றீங்க? மேம் என்னாச்சு மேம், எதுக்கு மேம் எக்ஸாம் எழுதுவானு சொல்றீங்க? மேம் பசங்களுக்கு நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி லீக் ஆன கொஸ்டின் பேப்பரா மேம்? இது ஏற்கனவே ஏதோ ஒரு ஆப்ல வந்துருச்சா, பசங்க எல்லாம் அதை பார்த்து படிச்சுட்டு வந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். இங்க பாருங்க, முதல்ல இது எல்லாத்தையும் எடுத்துருங்க. என்ன சொல்றீங்க மேம், கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சா? ஐயோ அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. ஆமாங்க மேடம், கொஸ்டின் பேப்பர் ஏதோ ஒரு ஆப்ல லீக் ஆயிடுச்சாமா, அதுல இருந்து டவுன்லோட் பண்ணி வச்சு பசங்க எல்லாரும் அதே படிச்சுட்டு தான் சொல்றாங்க. இப்படி எக்ஸாம் எழுதுனாங்கன்னா யார் நல்லா படிச்சிருக்காங்க யார் ஒழுங்கா படிக்கணும்னு எப்படி மேடம் தெரியும்? எல்லாருக்கும் ஒரே மார்க்கு தான் வரையும். நம்ம ஸ்கூல் எப்படி நம்ம ரிப்போர்ட் பண்ண முடியும் சிஓ ஆஃபீஸ்ல? இதெல்லாம் நமக்கு சரி வராது. தமிழ் மிஸ்கிட்ட சொல்லி அவசர அவசரமா கொஸ்டின் பேப்பர் எடுத்து வேற கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். பழைய கொஸ்டின் பேப்பர் பசங்கள்ட இருந்து வாங்கிருங்க, நான் கொண்டு இருக்க புது கொஸ்டின் பேப்பர் அவங்களுக்கு கொடுத்துருங்க. ஓ அப்படிங்களா மேடம், சரிங்க மேடம், தேங்க்யூ மேடம். ஆமாம், இதில் முதல்ல எல்லா கிளாஸ் ரூமுக்கும் நான் போயிட்டு புது கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாகணும். நீங்கள் ஆல்ரெடி பசங்கள்ட்ட இருக்கிற பழைய கொஸ்டின் பேப்பர் வாங்கிடுங்க சரிங்களா? ஆ ஓகேங்க மேடம், நீங்கள் புது கொஸ்டின் பேப்பர் என்கிட்ட கொடுங்க, நான் பழைய கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டு அவங்களுக்கு இதே நான் கொடுத்துட்றேன். பசங்களா, அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு யாரும் ஆன்சர் எழுத தேவையில்லை, அப்படியே வைங்க. ஓகே மேடம், நான் இதை கொடுத்துட்றேன் பசங்களுக்கு. சரிங்க மேடம், நீங்கள் இந்த கிளாஸ் பார்த்துக்கோங்க, நான் பக்கத்து கிளாஸில் எல்லாருக்கும் போயிட்டு நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வந்துடுறேன் சரிங்களா? ஓகே மேடம். பசங்களா இங்கே பாருங்க, எக்ஸாம் எழுதுறது அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கள், அந்த கொஸ்டின் பேப்பர் அப்படியே வச்சுருங்க, உங்களுக்கு வேறு கொஸ்டின் பேப்பர் வந்துருச்சு. நான் நினச்சேன் இது மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும்னு, ஆனால் இவ்வளோ கடைசி நடக்கும்னு நினைக்கல. மேம் இந்தாங்க மேம் கொஸ்டின் பேப்பர். மேம் இந்தாங்க என்னோடய கொஸ்டின் பேப்பர் கூட எடுத்துக்கோங்க. மேம் இந்த கொஸ்டின் பேப்பரே கொடுங்க மேம், இதில் இருக்கிறதே எழுதுகிறேன் மேம், நல்லா தான் மேம் இருக்குது இந்த கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பருக்கு என்ன மேடம் குறைச்ச? ஏ நானா வேணாங்கிறேன், ஹெச்எம் வேணான்னு சொல்லிட்டாங்கல்ல, நான் என்ன பண்ண முடியும்? எல்லாம் பழைய கொஸ்டின் பேப்பர் கொடுங்க, வேறு புது கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறேன். மேம் வேணாம் மேம், இந்த கொஸ்டின் பேப்பரே எழுதுறேன் மேம், ப்ளீஸ் மேம் இதையே கொடுங்க மேம், மேம் ப்ளீஸ் மேம் மாட்டாதீங்க மேம். ஏய் என்ன அதான் இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? அப்புறம் என்ன, அப்பனா நீங்களும் எல்லாரும் லீக்கான கொஸ்டின் பேப்பரே படிச்சுட்டு இருக்கீங்களா? மேம் மேம் இல்லை மேம் இல்லை மேம், அப்படிலாம் இல்லை மேம். ஐயோ எப்படி எக்ஸாம் எழுதுறது தெரியலையே, படிச்சிருந்த கொஸ்டின் பேப்பரையும் பிடிங்கிட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறது? சரி பசங்களா, எல்லாரும் பழைய கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டீங்கல்ல, உங்களுக்கு நியூ கொஸ்டின் பேப்பர் வந்துருச்சு, இதுக்கு மேலே ஏதாவது ஆன்சர் எழுதிங்கன்னா அதை அப்படியே அடிச்சிருங்க. புது கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறேன், அதில் இருக்கிறத பார்த்து அதுக்கு இருந்தான ஆன்சர் எழுதுங்க சரியா? ஹெச்எம்எஸ் கொடுத்த புது கொஸ்டின் பேப்பர் இதான், அப்படி இந்த வாங்கிக்கோமா. எல்லாரும் இதில் உங்கள் ரோல் நம்பர் நேம் எல்லாம் எழுதிக்கோங்க. பிங்கி இப்படி தர்ஷன் இந்த வாங்கிக்கோ. ஏ என்னடா புது கொஸ்டின் பேப்பரில் ஒன்றுமே புரியலை, அச்சோ தமிழ் தான் கேட்டுருக்குறாங்களா? என்னடா இது, திருக்குறள்லாம் வேறு வேறு கேட்டு வச்சுருக்காங்க. ஐயோ யோ கொஸ்டின் ஆன்சரும் டஃபாக இருக்குது. என்னடா ஐயோ இந்த புது கொஸ்டின் பேப்பர்ல எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, நான் எப்படி எக்ஸாம் எழுதுவேன்? போச்சா, அடுத்த வருஷம் நான் ஏழாம் கிளாஸ்ல தான் உட்கார போறேன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் எட்டாம் கிளாஸ்க்கு போயிருவீங்க, நான் மட்டும் ஃபெயில் ஆகி உட்கார போறேன். ஏய் நீ மட்டுமா, எனக்குமே ஒண்ணுமே தெரியல, இதை தெரிஞ்சதை வச்சு எழுதுவாங்க. பசங்களா படிச்சதை வச்சு எக்ஸாம் எழுதுங்க, சும்மா தனித்தனம் தத்திட்டே இருக்காதீங்க, டக்குன்னு எக்ஸாம் எழுதி முடிங்க பசங்க.